வணக்கம் இல்லை. கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த தந்தையை கொன்றுவிட்டு சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்த அக்காவை தம்பி அடித்தே கொலை செய்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது ராமநாதபுரம் அருகே உள்ளது ஆர் காவனூர் என்ற பகுதி. இங்கு வசித்து வரும் தம்பதி தான் ரவி பாக்கியம். இவருடைய மகள்தான் பவித்ரா. உச்சிப்புலியை சேர்ந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணை மனம் முடித்து வைத்துள்ளனர். இவர்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து வந்துவிட்டார் பவித்ரா. அம்மா வீடு இருக்கும் காவலூரில் தான் வசித்து வந்துள்ளார் நிரந்தரமாக. இந்த நிலையில்தான் பவித்ராவுக்கு முருகானந்தம் என்ற 42 வயது லாரி டிரைவருடன் தொடர்பு ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அவர் இடையர் வலசை பகுதியை சேர்ந்தவர். முருகானந்தமும் பவித்ராவின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயும் உள்ளார். இந்த விஷயம் பவித்ராவின் அப்பாவுக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் மகளை கண்டித்தும் உள்ளார், அறிவுரையும் சொல்லியுள்ளார். இனி முருகானந்தம் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது என வார்னிங்கும் தந்துள்ளார். ஆனால் இது எதையுமே பவித்ரா காதில் வாங்கவில்லை. தொடர்ந்து பவித்ரா முருகானந்தத்தின் உறவு நீடித்தும் வந்துள்ளது. இதனால் அதிர்ந்து போன அப்பா மனைவியான பாக்கியத்தை திட்டியும் உள்ளார். மகளை ஏன் கண்டிக்கவில்லை என ஆத்திரமிழந்து தகராறும் செய்துள்ளார். கள்ளக்காதலை தட்டி கேட்டதால் கொதித்து கொந்தளித்து போன தாயும் மகளும் அவரை கொலை செய்யவும் திட்டம் தீட்டியுள்ளனர். இந்த கொலைக்கு முருகானந்தத்தின் உதவியையும் அவர்கள் நாடியுள்ளனர். கடந்த மார்ச் 8 இரவு 11 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த தந்தை ரவியின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் பவித்ரா. மனைவியும் மகளும் கொளுத்தி விட்டுள்ளனர். இதனால் உடம்பெல்லாம் தீப்பிடித்து அலறி துடித்திய ரவி அந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்கவும் வேண்டுள்ளனர். ஆனால் உடம்பெல்லாம் பற்றி கொண்ட நெருப்பு எரிந்ததால் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவலும் தந்தனர். அவர்கள் விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் ரவியை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ரவி இறந்துவிட்டார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ரவியின் சகோதரான முருகன் ராமநாதபுரம் பஜார் போலீஸில் புகாரும் தரவும் அவர்களும் அதன் பேரில் விசாரணையை துவங்கினார்கள். ரவியின் மனைவி மகளிடம்தான் முதலில் விசாரணையை நடந்தது. ஆரம்பத்தில் நாடகம் போட்ட தாயும் மகளும் இறுதியில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். விசாரணை நடந்தியதில் உண்மையை அவர் ஒப்புக்கொண்டுள்ளனர். இவர்களை கைது செய்த போலீசார் சிறையிலும் அடைத்தனர். இந்நிலையில் தான் ஜாமீனில் பாக்கியமும் பவித்ராவும் வெளியே வந்துள்ளனர். தனது பெரியப்பாவை கொன்றதால் பாக்கியம் மற்றும் பவித்ரா மீது ரவியின் தம்பியான முருகேசனின் மகனான மணிகண்டன் என்பவர் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று மாலை பவித்ரா வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மணிகண்டன் பவித்ராவுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் கையில் வைத்திருந்த இரும்பு கம்பியால் அக்காலான பவித்ராவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பவித்ரா இரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துவிட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் அங்கு திரண்டனர். இதனால் மணிகண்டன் அங்கிருந்து தப்ப ஓட முயன்றுள்ளார். அவரை பொதுமக்கள் மடக்கியும் பிடித்தனர். இதையடுத்து ராமநாதபுரம் பஜார் போலீசார் சம்பவத்திற்கு சென்று மணிகண்டனை கைதும் செய்தனர். மேலும் பவித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.